So, hi, hello friends, welcome to NK Bed Farm. So, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தவே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது நம்ம பேர்ட்ஸ் வந்து எப்படி வந்து பாத் பண்ண வைக்கிறது அப்படினு சொல்றது இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமலினா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா எப்பலாம் நாங்க வந்து வீடியோஸ் போறோம் அப்புறம் மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஈஸியான ஸ்டெப் வந்து சொல்லி இருக்கேன். நான் மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நேச்சுரல் பாத். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலே வந்து பாத் பண்ணி வைக்கிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி 2 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா வந்து வேணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபுட்டு வைக்கிற அதாவது அந்த டப்பாவை நீங்கள் வந்து வச்சுக்கலாம், வாட்டர் ஃபீடர் டப்பா. ஆனால் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோக்கு வந்து சூட் ஆகாது. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 2 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் டப்பா வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அருங்கப்புல் நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஏன் ப்ரோ இந்த மாதிரி அருகம்புல் மட்டும்தான் வந்து எடுக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க ஏன்னா மற்ற இதெல்லாம் வந்து எடுத்து அதை வந்து சொல்ல முடியாது. அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தன்மையெல்லாம் வந்து இருக்கும் மற்ற புல்லுலலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து தெரியாம வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா உங்கள் பேர்டு வந்து இறக்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல் வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா அருகம்புல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு டாக்ஸிக்கும் வந்து இருக்காது. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல் வந்து எடுத்துருக்கிறோம். அது மூலம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான மெடிசன் கூட மைச்சலாக இருந்தால் கூட சீக்கிரமே உங்களுக்கு பேர்ட்ஸ்க்கு வந்து கியூர் பண்ணி வந்து கொடுத்துரும். அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். அதனால நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல் வந்து எடுத்துக்கோங்க. வேற எந்த புல்லும் வந்து வேண்டாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறேன். இப்போ அடுத்தது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல போறேன். அதனால மறக்காம இந்த வீடியோ வந்து யாரும் இப்போ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்கள் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து லே பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிக்கவே வந்து வைக்காதீங்க. அது எக் வந்து லே பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து குளிக்க வந்து வைக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வந்து உங்கள் பேர்டு வந்து பாத் பண்ணிட்டு போய் அந்த எக் மேலே போய் அந்த ஈரத்தோடைய போய் இன்குபேட் பண்ண உட்காந்துச்சு அப்படின்னா அந்த எக் வந்து அன்ஃபர்டைலாக மாறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் சிக்கு வந்து ஆச் ஆகாது. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி எக் வச்சிருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி குளிக்க வந்து வைக்காதீங்க. அதாவது இந்த மாதிரி பாத்திங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து குளிக்க வேண்டாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து ஆச் ஆனதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வைக்காதீங்க. ஏன்னா சிக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப வந்து சென்சிட்டிவான பாடி. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸில் வந்து ஒன்றுமே இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து வச்சா நம்ம ஃபீமேல் வந்து திரும்ப வந்து அந்த உள்ளே போச்சு அப்படின்னா அந்த ஈரம் வந்து இங்கே பேர்டு மேலே அதாவது சிக்கு மேலே வந்து பட்டுச்சு அப்படின்னா சிக்கும் வந்து இறக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்கு வந்து 21 டேஸ் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அவுட் வந்தாகும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு 21 இல்லை வந்து 25 டேஸ் உங்கள் சிக்கு வந்து எப்போ வந்து கரெக்டாக வந்து நெஸ்ட் அவுட் ஆகுதோ நீங்கள் வந்து அந்த டைமில் இந்த மாதிரி வந்து வச்சிங்க அப்படின்னா பேரண்ட் பேர்ட் குளிக்கிறத பற்றி சிக்கும் வந்து குளிச்சு பழகும். இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் வச்சவே போதும். இந்த குளிர் காலத்தில் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் மட்டும் வச்சவே போதும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப்பு நான் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பேர்டை வந்து குளிக்க வைக்கிறது. இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்பில் வந்து உங்கள் பேர்டு வந்து குளிக்கல அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்துக்காங்க. அதில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டு உங்கள் பேர்டு மேலே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேர்டு வந்து குளிக்கும். அந்த இந்த இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் வந்து சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்டு வந்து மூக்குக்குள்ளே போச்சு அப்படின்னா உங்கள் பேர்டு வந்து இறக்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக இப்போ நான் சொன்னால் ஃபஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்பவுமே வந்து நல்லது. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து குளிக்கல அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக வந்து குளிக்காது. ஒரு 10 இல்லைன்னா 1/2 மணி நேரம் வந்து உங்கள் பேர்டு வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். சரி என்ன அது இப்போ எதுவும் புதுசாக வந்து இருக்குது போகலாமான்னு பார்க்கும். அதை ஒரு பேர்டு வந்து இறங்கிருச்சு அப்படின்னா மற்ற பேர்டு எல்லாமே வந்து இறங்கிடும். அதேமாதிரி இந்த மாதிரி குளிக்க வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மஞ்சள் வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவே வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து அருகம்புல் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டியதில்லை. இல்லை ப்ரோ ரொம்ப நேரம் ஆச்சு என் பேர்டு வந்து ஒன்றும் குளிக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேர்டுக்கு வந்து ஏதோ கொத்தமல்லி பிடிச்சுன்னா வந்து கொத்தமல்லி எடுத்துக்காங்க. இல்லைன்னா துளசி பிடிச்சுன்னா துளசி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் வந்து கூனில் வந்து வச்சு உங்கள் பேர்டு வந்து ஒரு வாய் முட்டை அதை எடுத்து கடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துளசியோ இல்லை புதினாவோ ஏதோ ஒன்று அதை தூக்கி அந்த நீங்கள் வந்து அந்த வச்சிருக்க குளிக்கிறக்க அந்த பவுல் சென்டரை வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் பேர்டு வந்து சாப்பிட்றக்கு ட்ரை பண்ணி வரும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்டு வந்து சூப்பராகவே வந்து குளிச்சிரும். ப்ரோக்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பர் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, டிஸ்லைக் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் இருந்துச்சுனா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து பேர்டு வந்து வளர்த்திருக்கிறாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ. அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அதுலேயும் போய் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.